இன்னொரு அர்த்தம் அறிஞர்கள் கூறுவது, அல்லாஹுடைய கதரை அல்லாஹ் நிர்வகிப்பதை இந்த வார்த்தைகள் இந்த பெயர்களில் அல்லாஹ் கூறுகிறான். அல் காதிர், அல் கதீர், அல் முக்கத்ததிர் என்று அல்லாஹுடைய குத்ரத், அல்லாஹுடைய ஆற்றல் வல்லமை எப்படிப்பட்டது. நபிமார்கள் அதை தங்களுடைய சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், என் ரப்பு யார் தெரியுமா, என்னை படைத்த அல்லாஹ் யார் தெரியுமா, அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன்தான் எங்களை படைத்தான், அவன்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன்தான் எங்களுக்கு உணவளிக்கிறான், அவன்தான் எங்களுக்கு பானத்தை புகட்டுகிறான். வ இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நாங்கள் நோயுற்றால் அவன்தான் எங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்துகிறான். வல்லதி யுமீதுனி தும்ம யுஹீன், அவன்தான் எங்களை மரணிக்க வைக்கிறான், அவன்தான் எங்களை உயிர்ப்பிக்கிறான். அல்லாஹுடைய மிகப்பெரிய வல்லமையின் ஆற்றல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை இறந்ததற்கு பிறகு அவனை உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்புவது, அல்லாஹுடைய மிகப்பெரிய ஆற்றல். அல்லாஹ் அவனை அல் கதீர் என்று அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அதற்கு முன்னால் உள்ள வசனங்களில் அல்லாஹ் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை இணைத்து சொல்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா, சூரத்துல் பக்கராவுடைய 259 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அறிஞர்கள் உசைரை பற்றி அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள், அந்த சிறந்த மணி இஸ்ரவேலர்களுடைய அந்த மனிதர் ஒரு ஊருக்கு செல்கிறார். அந்த ஊருக்கு சென்றால் அங்குள்ள கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தரைமட்டமாகி அந்த ஊரே அழிந்து கிடக்கிறது. அப்போது அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹ்விடத்தில், கால அன்னா யுஹி ஹாதிஹில்லாஹு பஅத மௌதிஹா, அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு இது போன்றவற்றை எப்படி உயிர் கொடுத்து எழுப்புவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அட்டாட்சியை காட்ட விரும்பினான் அந்த மனிதருக்கு. ஃபஅமாதஹு அல்லாஹு மியத ஆமின் ஸும்ம பஅதஹு, அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் மரணிக்க செய்தான், உறங்க செய்தான். ஃபஅமாதஹு அல்லாஹு மியத ஆமின் ஸும்ம பஅதஹு, அதற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பினான் உயிர் கொடுத்து. கால கம் லபித், அவரை பார்த்து கேட்டான், நீ எவ்வளவு நேரம் உறங்கினாய். கால லபித்து யௌமன் அவ் பஅத யௌம், அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பாருங்கள், அவர் சொன்னார், நான் ஒரு நாளோ இரண்டு நாளோ உறங்கி இருப்பேன் என்று, அல்லது சில நாட்களோ உறங்கி இருப்பேன் என்று. அல்லாஹ் கூறினான், கால பல் லபித்த மியத ஆமின், நீ உறங்கியது 100 ஆண்டுகள். அல்லாஹ் அக்பர், 100 ஆண்டுகள். ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யதஸன்ன, உன்னுடைய உணவையும் பானத்தையும் பார், அது எதுவும் கெடாமல் இருக்கிறது. வந்துர் இலா ஹிமாரிக், உன்னுடைய நீ உன்னுடைய அழைத்து வந்த அந்த கழுதையை, அந்த வாகனத்தை பார், அது எலும்புகள் மக்கி, சதைகள் மக்கி இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலி நஜஅலக ஆயத்தல் லின்நாஸ், உம்மை மனிதர்களுக்கு அட்டாட்சியாக ஆக்குவதற்காக. வந்துர் இலல் இதாமி கைஃபனுன் ஷிசுஹா ஸும்ம நக்ஸுஹா லஹமா, அந்த இறந்து மக்கி போன உன் அருகில் இருக்கக்கூடிய அந்த கழுதை, நீ கொண்டு வந்த அந்த வாகனம், அப்படியே சதைகள் கொண்டு எலும்புகள் ஒன்று சேர்ந்து உயிர் கொடுக்கப்பட்டு எழுந்து நிற்கிறது. ஃபலம்மா தபையன லஹு, அல்லாஹ்வை அவருக்கு விளக்கியதற்கு பிறகு, கால அலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர், அவர் சொன்னார், நான் அறிகிறேன், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், கதீராக அவன் இருக்கிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கூறுகிறான், குல் யுஹ்யீ அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம், சூரா யாசின் 79 வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் இறந்தவைகளை எப்படி அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று கேட்கிறார்கள். அது அல்லாஹ்விற்கு சிரமமான காரியம் என்று சொல்கிறார்கள். இல்லை, முதலில் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹுவால், மீண்டும் உங்களை மரணித்ததற்கு பிறகு அதே உயிரை கொடுத்து எழுப்ப முடியாதா? ஒரு படைப்பு படைக்கப்படுவதற்கு தான் சிரமம், அதுவே அவனுக்கு எளிதானது. ஆனால் அந்த படைப்பு படைக்கப்பட்டு மரணித்ததற்கு பிறகு மீண்டும் அதே படைப்பை உயிர் கொடுத்து எழுப்புவது எளிதான காரியம் அவனுக்கு. ஓஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம்.